என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். வலிமை திரைப்படம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆகுது இந்த வாரத்தோடு. வியாழக்கிழமை வர்ற 25ஆம் தேதி RRR திரைப்படம் வெளியாகுது. இதை ஒட்டி மிக முக்கியமா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போறது என்னன்னா, RRR திரைப்படத்துக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. உலகம் முழுக்கவே வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்குது. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஒரு நம்ம சூர்யா சார், சிவகார்த்திகேயன் சார் இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவந்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் கவுண்டை வந்து ஃபில்அப் பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரீன் கவுண்டை நம்ம RRR திரைப்படம் எடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. 500 திரையரங்குகளுக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த கவுண்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்ப்ளீட்டான முறையில் இந்த வாரத்தோடு நம்ம வலிமை திரைப்படம் எல்லா திரையரங்குகளிலிருந்தும் எடுக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் ஒரு 50 ஸ்க்ரீனுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து ஒரு தியேட்டர்களில் வந்து தனித்திரையரங்குகளில் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துருவாங்க. ஆனால் ஸ்க்ரீனில் வந்து இப்போ 3 ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா திரையரங்குகள், அது மாதிரியான திரையரங்குகளில் ஷோ கவுண்ட் அடிப்படையில் வந்து படத்தை வந்து ஓட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான இருக்கக்கூடிய உண்மையான கலை நிலவரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறதில்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வாரத்தோடு நம்ம வலிமை திரைப்படத்துக்கான அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு வரவு எல்லாமே வந்து முடியும். போனிகபுரவர்களுமே நம்ம இந்த படத்தை, அதாவது வலிமை படத்தினுடைய வரவு செலவு கணக்குகள் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து AK-63 பக்கம் வந்து திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு வந்து தெரியுது. ஸோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகிறோம். இன்னும் வலிமை படத்துலேருந்து ஒரு 3 வீடியோ மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஒன்று வலிமை வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோ. நெக்ஸ்ட்டு வலிமை மை பெஸ்ட் அப்டேட்ன்னு சொல்லி நம்ம இதுவரைக்கும் கொடுத்த அப்டேட்டுகள் எல்லாத்தையுமே வந்து தெளிவு எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைய அப்டேட் வந்து நம்ம சொன்ன அப்டேட்டுகள் அக்யூட்டாக நடந்திருக்கு. அதுலேருந்து பெஸ்ட்டான ஒரு 10 அப்டேட்டை மட்டும் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த ஒரு வீடியோ வந்து பாக்கி இருக்கு. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வலிமை படத்துலுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நம்ம புனிகபுரவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அது பற்றின ஒரு வீடியோ அதுக்கப்புறமா வந்து பண்ணலாம். இந்த 3 வீடியோ தவிர்த்து வேறு எதுவும் வீடியோஸ் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனைத்து வீடியோகளும் AK-61 and AK-62 பற்றிய வீடியோக்கள் தான். அதுக்கப்புறமா AK-63 வந்து அதுனா அதையும் பற்றி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து ஓடிட்டு இருக்க அதே நேரத்தில் ஒரு 8-10% வந்து நம்ம வலிமை திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகாமல் இருந்திருக்கு. அதாவது 90% மேலே மேலான திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 8-10% திரையரங்குகளில் கண்டிப்பான முறையில் செகண்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஆங்காங்கே வந்து படம் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் வசூல் ரீதியில் அது வந்து மிகப்பெரிய அளவில் கணக்கு வழக்குகள்லாம் வந்து சேராது அப்படிங்கிறனால தான் இந்த வாரத்தோட வந்து வாஷ் அவுட் ஆகுது அப்படிங்கிறோம். இதே ஒரு விஷயத்தை வந்து இது வந்து யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு கல நிலவரம் தான். எல்லா படங்களுக்கும் இருக்க அமையக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். புதிய படங்கள் நிறைய வர பழைய படங்கள் பழசாகிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்தவர்கள் பார்ப்பாங்களே தவிர அந்த பழைய இதை வந்து திரையரங்குகளை ஓட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது, அந்த திரையரங்குகளுக்கு கூட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஸோ இந்த யதார்த்த நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பல பேர் வந்து நெகட்டிவாக பரப்புறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட்டை வந்து நம்ம கொடுக்காம இருந்தாலே இது எல்லாமே வந்து மறைந்து விடும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக வந்து வச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏகே சீரியல் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க எல்லோருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரு 3 சிம்பிளில் ஆல் அப்படிங்கிற சிம்பிளை செலக்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டை கொடுங்க. எல்லோரும் ஒற்றுமையோட லைக் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோட ஸ்ட்ரென்த்தை அதிகரிங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் AR முத்து.